Hi, I'm Roshan. And இனிக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படினா எலக்ட்ரிக்கல் செல்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். ஒரு எலக்ட்ரிக்கல் பேட்டரிஸ் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணோம் அப்படினா இல்ல பேரலல் கனெக்ட் பண்ணோம்னா அதோட ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் பிஹேவியர் எப்படி இருக்குது அண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அத பத்தின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் சீரிஸ் கனெக்ஷன் அப்படினா என்ன? சோ லெசன் இப்போ இந்த டயகிராம் பாத்தீங்க அப்படினா ஒரு மூணு செல்ஸ் இருக்கு. ஓகே? அந்த மூணு செல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்லோட நெகட்டிவ் டெர்மினல் கூட செகண்ட் செல்லோட பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி செகண்ட் செல்லோட நெகட்டிவ் கூட தேர்ட் செல்லோட பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் னு கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் சீரிஸ் கனெக்ஷன். ஓகே? சோ சீரிஸ் கனெக்ஷனோட சர்க்கியூட் டயகிராம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகே? பிகாஸ் ஒரு செல்ல பாத்தீங்கன்னா யூ கேன் ஹவ் a positive and a negative and அது அப்படி என்ன பண்ற இந்த நெகட்டிவ இன்னொரு செல்லோட பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்றோம் and இத இன்னொரு செல்லோட பாசிட்டிவ் கூட இத இன்னொரு செல்லோட பாசிட்டிவ் கூட சோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணோம் அப்படினா இட் இஸ் கால்ட் as a series circuit. இந்த series circuitல ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் பிகாஸ் பேட்டரி வச்சிருந்தோம் அப்படின்னா ஏதோ சம்திங் ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல அந்த டிவைஸ் நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா R அப்படி எடுத்துக்கோ. இட் மே பி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோ. ஓகே? சோ அடுத்து பேரலல் சர்க்யூட் பாத்தீங்க அப்படின்னா பேரலல் சர்க்யூட் டயகிராம் பாருங்க. சோ பேரலல் சர்க்யூட்ல எல்லா பாசிட்டிவுமே ஒரே சைட கனெக்ட் ஆயிருக்கு, எல்லா நெகட்டிவுமே ஒரே சைட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே? சோ இதுதான் பேரலல் சர்க்யூட். அதோட சர்க்யூட் டயகிராம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே? சோ பாசிட்டிவ் எல்லாம் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கும், நெகட்டிவ் எல்லாம் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் இதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா டிவைஸ் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் ஆர். இது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆர கனெக்ட் பண்ணி வச்சிடுறோம். ஓகே? சோ இதுல மேபி ஆஃப் 1 2 3 4 சோ செல்ஸ் எனக்கு சீரிஸ்ல கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, செல்ஸ் எனக்கு சீரிஸ்ல கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா ஈச் ஒன் கேரிஸ் அ செப்பரேட் இஎம்எஃப். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இஎம்எஃப் இருக்கும். அதே மாதிரி பேரலல் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த இஎம்எஃப் மஸ்ட் பி ஆஃப் சேம் வேல்யூ, ஒரே இஎம்எஃப் தான். நீங்க 10 இல்ல 100 செல்ஸ் நீங்க பேரலல் கனெக்ட் பண்ணாலும் இட் கேன் ஹாவ் அ சிங்கிள் இஎம்எஃப் ஒன்லி. சரியா? சோ இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப டோட்டல் இஎம்எஃப் வேல்யூ என்னது? டோட்டல் இஎம்எஃப் 1 2 3 4. சோ 4 சிக்மா அப்படி போடலாம். சோ n நம்பர் ஆஃப் பேட்டரிஸ் கனெக்ட் பண்ணினா அப்படினா இட் மே பி ஆஃப் n சிக்மா அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஓகே? இதுல டோட்டல் இஎம்எஃப் ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? எனக்கு நான் எவ்வளவு தான் கனெக்ட் பண்ணாலும் எனக்கு ஒரே ஒரு சிங்கிள் இஎம்எஃப் தான் கிடைக்க போகுது. சோ தட் இஸ் சிக்மா. ஜஸ்ட் அதை மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். புரிஞ்சுதா? அடுத்தாப்ல டோட்டல் கரண்ட் அப்ப என்னது அப்படி பாப்போம். டோட்டல் கரண்ட். சோ டோட்டல் கரண்ட் ஜெனரலா ஓம்ஸ் லா ஃபார்முலாக்கே வருவோமே. ஓகே? I is equal to V divided by R தான் ஓம்ஸ் லா ஃபார்முலா. சோ V தான் இங்க எனக்கு டோட்டல் EMF, R அப்படிங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். சோ எனக்கு இப்போ I தெரியணும் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் வேணும்? டோட்டல் EMF divided by டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே? இதுக்கும் அதே ஃபார்முலா தான். I is equal to டோட்டல் இஎம்எஃப் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். புரிஞ்சுதா? சரி, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்ப என்னது? பிகாஸ் எனக்கு ரெண்டுத்திலயுமே டோட்டல் இஎம்எஃப் அப்படிங்கறத ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. அப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னது? சோ பாத்தீங்கன்னா எல்லாமே சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஒவ்வொரு பேட்டரிக்குள்ளேயுமே ஒரு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்படிதான். சோ சீரீஸ் இருக்கு அப்படிங்கறதுக்காக நான் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் மொத்தமா ஆட் பண்ணலாம். n நம்பர் ஆஃப் பேட்டரிஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? எனக்கு R ஓட வேல்யூ டோட்டல் R அப்படிங்கிறது, ஓகே, டோட்டல் R which means டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? காம்பினேஷன் ஆஃப் திஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எழுத வேண்டியதா இருக்கும். இந்த ரெண்டுமே எனக்கு சீரீஸ்ல இருக்குது. சோ என்ன பண்ண, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறத NR பிளஸ் கேபிட்டல் R. சோ NR அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ். ஓகே? நம்பர் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்
collected in series. So enna pandra nr appdi substitute pandra, and also in the capital r series la connected irukku. So nr plus r. So ipo I oda value enna appdi paathona, I is equal to total emf file kunudhu n sigma. Okay, so n sigma divided by nr plus r. Purinjitha? So ipo idhula idha actually formula irukku. ஆனா இதுல பாத்தீங்க அப்படினா ரெண்டு கேसेस இருக்கு. என்னென்ன கேஸ்ல அப்படினா ரெண்டு r இருக்கு பாத்தீங்களா, ஒன்னு ஸ்மாலர் இன்னொரு கேபிடல் r. ஒன்னு எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்னு நான் கனெக்ட் பண்ணிக்க கூடிய டிவைஸோட ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெண்டு கேஸ் என்னலானா, கேஸ் 1 ஓகே, கேஸ் 1 பாத்தீங்கன்னா ஒருவேளை நான் கனெக்ட் பண்ணிக்க கூடிய இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், புரிஞ்சதா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு much greater than external resistance தான் இருந்துச்சு அப்படினா, புரிஞ்சதா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மச் கிரேட்டர் தென் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு அப்படினா என்ன பண்ணுவோம்னா, லிசன், எது ஸ்மாலர் இருக்கோ அதை நாம என்ன பண்ணிடுவோம், நெக்லெக்ட் பண்ணி விட்டுருவோம். அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும், n sigma divided by n r கிடைக்கும். n n கேன்சல் ஆகும், sigma divided by r is equal to i 1, because எனக்கு ஒரே ஒரு r தான் இருக்கு, that is என்னது, i 1. Total current is equal to I1 அப்படிங்க கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு செல்ல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் கிடைக்குதோ, சோ அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் செல்ஸ் நீங்க எவ்வளவு கனெக்ட் பண்ணி இருந்தாலும், புரிஞ்சதா, நம்பர் ஆஃப் செல்ஸ் எவ்வளவு கனெக்ட் பண்ணி இருந்தாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இதை விட ஸ்மாலரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு செல் அளவு தான் எலக்ட்ரிக் கரண்ட் கிடைக்கும் அப்படி அர்த்தம். ரெண்டாவது கேஸ் பாத்தீங்கன்னா கேஸ் 2, அப்படியே மாத்தி போடும், கேபிட்டல் ஆர் இஸ் மச் கிரேட்டர் தென் ஸ்மாலர். அப்ப என்ன ஆகும், இந்த டேர்ம் ஃபுல்லா கேன்சல் ஆகும், சோ கிடைக்கிற வேல்யூ ஐ இஸ் ஈக்குவல் டு என் சிக்மா டிவைடட் பை கேபிட்டல் ஆர் அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதுல பாருங்க, சிக்மா பை ஆர் அப்படின்னு எனக்கு என்னது, ஐ ஒன், என் இன்டு ஐ ஒன் அப்படின்னு கிடைக்குது. அப்போ என்னன்னா, ஒரு சிங்கிள் செல்ல இருந்து, ஓகே, ஒரு சிங்கிள் செல் கிடைக்கிற கரண்ட்ல இருந்து என் மல்டிபிள்ஸ்ல கிடைக்கும். எத்தனை செல் கனெக்ட் பண்றீங்களோ அத்தனை செல்ஸோட மல்டிபிள்ல உங்களுக்கு இந்த கரண்ட் வேல்யூ கிடைக்கும். விச் மீன்ஸ் இட் இஸ் கிரேட்டர் கரண்ட் வேல்யூ, ஒரு அதிகமான கரண்ட் வேல்யூ இந்த ஆரோட வேல்யூ இதை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்குது. சோ சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, புரிஞ்சுதா, இந்த அவுட்டர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிரேட்டரா இருக்கிறது தான் எஃபெக்டிவ் ஆனது, அதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆனதும் கூட. இதுல அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் இஎம்எஃப் எனக்கு சிக்மா இருக்குது, ஆனா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பாருங்களேன் எல்லாமே பேரல கனெக்ட் இருக்கனால ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, எனக்கு பேரல இருக்கு. ஓகே, சோ 1 பை ஆர் பி இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆர் 1, அதே மாதிரி 1 பை ஆர் 1, சோ அப்படியே 1 பை ஆர் 1 பை ஆர் போய்கிட்டே இருக்கும். எத்தனை வரைக்கும் போகும்னா, எத்தனை பேட்டரிஸ் கனெக்ட் பண்ணிக்கோமோ அத்தனை பேட்டரிஸ் இருக்கும், 1 பை ஆர் போட வேண்டியதான். ஒருவேளை n நம்பர் ஆஃப் பேட்டரிஸ் கனெக்ட் பண்ணிருந்தேன் அப்படின்னா ஆன்சர் ஷுட் பி n பை ஆர், பிகாஸ் டினாமினேட்டர் சேமா இருக்குது, சோ ஆட் பண்ணோம் அப்படின்னா n பை ஆர் அப்படி கிடைக்கும். அப்போ 1 பை ஆர் பி யோட வேல்யூ எனக்கு என்னது, n பை ஆர், ஆர் பி யோட வேல்யூ எனக்கு என்னது, ஆர் பை என், அப்படியே மாத்தி போட்டுற வேண்டியதான். ஓகே, அப்போ ஆர் பி தான் எனக்கு என்னது, ஆர் பை என்னோட வேல்யூ, பட் ஃபார்முலா ரிமைன்ஸ் சேம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதே மாதிரி சிக்மா போடுறோம் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எழுதுறோம் ஆர் பை என் அப்படிங்கிறது. ஓகே, ஆர் பை என் பிளஸ் கேபிட்டல் ஆர், இது பேரல கிடையாது கேட்டீங்களா, இது பேரல கனெக்ட் ஆகல, இது எனக்கு சீரீஸ் தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, சோ என்ன என்ன பண்றோம், கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், கண்டிப்பா இதுல எல்சிஎம் ஒரு என் கிடைக்கும், அதை என்ன பண்ணிடுறேன், மேல கொண்டு போயிடுறேன். சோ டோட்டல் கரண்டோட வேல்யூ ஐயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா என் சிக்மா டிவைடட் பை ஆர் பிளஸ் என் கேபிட்டல் ஆர், புரிஞ்சுதா, இதுல கேஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயும் அதே கேஸ் உண்டு, அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ், ஓகே, கேஸ் 1 அல்லது கேஸ் ஏ என்ன போட்டுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல அதே ப்ராசஸ், ஒருவேளை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, அப்ப என்ன ஆகும், ஆர் தான் கம்மியா இருக்கு, இதை நெக்லெக்ட் பண்ணிடுவோம், சோ கிடைக்கிற ஆன்சர் ஐ இஸ் ஈக்குவல் டு என் சிக்மா டிவைடட் பை ஆர் அப்படின்னு கிடைக்கும். சோ என் இன்டு இ பை ஆர் நமக்கு என்னது, ஐ ஒன். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, எனக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா மட்டும்தான் அதிக கரண்ட் கிடைக்குது எனக்கு,
புரிஞ்சதா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் விட கம்மியா இருந்தா மட்டும் எனக்கு அதிக கரண்ட் எனக்கு அந்த இடத்துல கிடைக்குது. கேஸ் 2ல பாத்தீங்க அப்படினா ஓகே கேஸ் 2ல பாத்தீங்க அப்படினா கேபிடல் ஆர் ஷட் பீ கிரேட்டர் தென் ஸ்மாலர். அப்ப என்னாகும் I is equal to smaller என்ன உங்களுக்கு நெகிலிஜிபிள் ஆயிடும். சோ n சிக்மா டிவைடட் பை nr n n gets cancelled. So I is equal to sigma divided by r அல்லது I is equal to I1. ஒரு செல்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் கரண்ட் தான் நான் பேரல்ல கனெக்ட் பண்ணும்போது இந்த கேபிடல் ஆர் வேல்யூ அதிகமா இருந்துச்சு அப்படினா கிடைக்குது. ஓகே இதுல கிடைச்ச ரிசல்ட்ட அப்படியே அங்க நாம என்ன பண்றோம் மாத்தி யூஸ் பண்ணிருக்கோம். புரிஞ்சதா சீரிஸ்ல என்ன கிடைச்சிருக்கோ அது அப்படியே எனக்கு என்ன ஆகுது பேரல்ல தலைகீழ கிடைச்சிருக்கு. So that's all for today students. I hope in the video romba easy ah purinjirukum appdi nenikiren. Idhula edhavadhu doubts irundhuchi appadina you can ask me in the comment section. And if you want daily videos please subscribe my channel and daily videos are coming for you. See you guys on the next video. Thank you students.